ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீன் பிசி ஹண்ட்ரட். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான டப்பா ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் அது ஃபுல்லாக வந்து ஒரு சீரீஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், டப்பா சீரீஸ்னு. இந்த சீரீஸ் பற்றி உங்களுக்கு தெரியாதவங்க வந்து மேலே இருக்க ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், அதில் வந்து 6th டுவெல்த் வரைக்கும் எல்லா ஸ்கூல் புக்கோடைய இந்த இம்பார்ட்டன்ட் பாக்ஸை மட்டும் தனியாக ஒரு வீடியோவை எடுத்து போகிறேன். இது தமிழ் மீடியத்துக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 6th வந்து 3 அப்லோட் பண்ணிட்டேன், அது பார்க்காதவங்க வந்து மறக்காமல் பார்த்துருங்க. இது வந்து 7th ஃபஸ்ட்டு டைம், ஓகேவா? ஸோ 7th முதல் டைம் மட்டும்தான் புக் அவைலபிளாக இருக்குது. புது புக்கில் சோசியல் சயின்ஸில் வந்து இருக்க எல்லா பாக்ஸுமே பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இடைக்கால இந்திய வரலாறு ஆதாரங்கள், வட இந்திய புதிய அரசுகள் தோற்றம், தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், டெல்லி சுல்தானியம், இந்த மொத்தம் இந்த 4 இருக்குது. நம்ம குரூப் 2 சிலபஸுக்கு வந்து இந்த 2 இருக்குது நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ அந்த 1st 2 இல்லை. ஸோ ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பாக்ஸ் ஒரு 5-6 தான் இருக்கும். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்குவோம், சப்போஸ் எங்கிட்டாச்சும் கேட்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா, இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இதை பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்த காஃபி கானின் புகழ்பெற்ற கூற்று உங்களுக்கு தெரியுமா? ஸோ அவுரங்கசீப்புடைய அவைக்கள வரலாற்று அறிஞர் யாருன்னா காஃபி கான், ஓகேவா? அவருடைய கூற்று வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து விசுவாசம் உள்ளவராக இருத்தல், லாப நோக்கம் இன்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை வாராமை, நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று அறிஞரின் கடமைகள் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ அவுரங்கசீப்புடைய அவைக்கால வரலாற்று அறிஞர் யாருன்னா காஃபி கான், அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்ன ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, இப்போ சாலப்போகம் அப்படின்னா அது கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலம், ஓகேவா? ஸோ வந்து இன்ஸ்டிடியூஷனை வந்து பராமரிக்க ஒரு நிலம் கொடுத்துருக்காங்க, அது வந்து சாலப்போகம். அதே மாதிரி கோவில்களுக்கு கொடையாக கொடுக்கப்பட்ட நிலங்கள் வந்து தேவதானம், பள்ளி சந்தம் அப்படின்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். ஏதாச்சும் ஒரு கூற்றில் கேட்கலாம் இதெல்லாம், ஓகேவா? ஸோ அடுத்து வேளாண் வகை பார்த்திங்கன்னா, பிராமணர் அல்லாத உடையாளருக்கு சொந்தமான நிலங்கள் வந்து வேளாண் வகை. பிரம்மதேயம் பார்த்திங்கன்னா, பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள், இது வந்து பிரம்மதேயம், ஓகே? இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தில்வாரா கோவில் எங்கே இருக்குன்னா அபு, ஓகேவா? அபு குன்றில் இருக்குது. ஸோ தில்வாரா டெம்பிள் எங்கேருன்னு கேட்டாங்கன்னா அபு குன்று ஞாபகம் வச்சுவாங்க. ஹம்பி விஜயநகரில் இருக்குது, ஓகேவா? ஹம்பி விஜயநகர் கர்நாடகா, ஓகேவா? ஸோ இது வந்து 50 நோட்டில் பின்னாடி இருக்கும் இந்த இதுதான், ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிட்டல் அப்படின்னா 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதாகும். அப்போ 48 ஜிட்டல் தான் வந்து ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒரு வெள்ளி டங்கா வந்து 48 ஜிட்டல், ஒரு ஜிட்டல்ன்றது 3.6 வெள்ளி குன்றிமணி. அடுத்து தபகத் அப்படின்றது வந்து ஒரு அராபிக் சொல், ஓகேவா? இதில் 3 கொடுத்துருக்காங்க. தபகத் அப்படின்றது வந்து ஒரு அராபிக் சொல், தஜிக் அப்படின்றது வந்து ஒரு பாரசீக சொல், தாரிக் அல்லது தாக்யூக் அப்படின்றது ஒரு அராபிய சொல். இதுக்கு மீனிங் கொடுத்துருக்காங்க, தபகத் அப்படின்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள். அடுத்து தஜிக் பார்த்திங்கன்னா ஒரு பாரசீக சொல், இது வந்து சுயசரிதை என பொருள். அடுத்து தாரிக் அல்லது தாக்யூக் பார்த்திங்கன்னா ஒரு அராபிய சொல், இதன் பொருள் வந்து வரலாறு என்பதாகும், அவ்வளோதான். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இது. அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், முதல் முடிஞ்சிச்சு. ஸோ நான் பாக்ஸ் மட்டும் கொடுக்குறேன், 6th ரொம்ப ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் மட்டும் கொடுத்து இந்த சீரிஸை வந்து வேகமாக முடிச்சிடும். ஸோ இம்பார்ட்டன்ட் மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகு 2 பார்த்திங்கன்னா, வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாலவத்தின் கூர்ஜர பிரதிகாரர்கள், தக்காணத்து சேர்ந்த ராஷ்டிரகூடர்கள், வங்காளத்து பாலர்கள், அதாவது மொத்தம் 3, ஓகேவா? அதாவது மாலவத்தில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கூர்ஜர பிரதிகாரர்கள், ஓகேவா? தக்காணத்தில் வந்து யார் இருப்பானா ராஷ்டிரகூடர்கள், வங்காளத்துக்கு வந்து பாலர்கள், ஆகிய மூவரும் வளம் நிறைந்த கண்ணோஜின் மீது அவர்களின் மேலாதிக்கத்தை நிறுவ முயன்றனர். இதனால் ஏற்பட்ட நீண்ட நெடிய மும்முனை போட்டியில் இம்மூன்று சக்திகளும் பலவீனமடைந்தன கொடுத்தாங்க. ஸோ கண்ணோஜி மேலே ஆசைப்பட்டு மூணுமே வந்து வேஸ்ட்டாக போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஓகே? அடுத்து பிருத்திவிராஜ் சௌஹான், அவரை பற்றி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிருத்திவிராஜ் சௌஹானின் மறைவுக்கு பின் சில நூற்றாண்டுகள் கழிந்த பின்பு சந்த் பார்தை என்னும் கவிஞர் பிருத்திவிராஜ ராசோ என்னும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றினார். யார்? சந்த் பார்தை அப்படின்ற ஒரு கவிஞர் பிருத்திவிராஜ ராசோ அப்படின்ற ஒரு நீண்ட காவியத்தை இயற்றியிருக்காரு. அந்த காவியம் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணோஜு, அதாவது அந்த கண்ணோஜ் சொன்னோம்னா, ஸோ கண்ணோஜின் அரசனுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அவள் தனது கணவனை தேர்வு செய்வதற்கென சுயம்வரம் ஏற்பாடு செய்யப்பட்டது.
ஏற்கனவே பிருத்திவிராஜனிடம் காதல் வயப்பட்டிருந்த இளவரசி அவரையே மணந்து கொள்ள விரும்பினார். ஆனால் பிருத்திவிராஜ் அவள் தந்தையின், அதாவது அவருடைய ஃபாதர், அவள் தந்தையில் வந்து எதிரி ஆவார். ஸோ வந்து பிருத்திவிராஜ் வந்து எனிமி அவங்க அப்பாவுக்கு, அந்த இளவரசோட அப்பாவுக்கு, ஓகேவா? ஸோ பிருத்திவிராஜை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் கண்ணோஜின் அரசர் அவருக்கு அழைப்பு அனுப்பவில்லை. மேலும் பிருத்திவிராஜ் சௌகானை போன்று ஒரு சிலை செய்து தனது அரச சபையின் வாயிலில் வாயிற்காப்பானை போல நிறுத்தி வைத்தார். கூடியிருந்தோரெல்லாம் அதிர்ச்சி அடையும் வண்ணம் இளவரசி அங்கிருந்த இளவரசர்களை மறுத்து பிருத்திவிராஜனின் சிலைக்கு மாலையிட்டு தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினாள். சற்று தொலைவில் மறைந்திருந்த பிருத்திவிராஜ் இளவரசியை அழைத்து கொண்டு குதிரையில் தப்பினார். பின்னர் இருவனும் திருவணம் செய்து கொண்டனர். ஸோ அப்படின்னா பிருத்திவிராஜோடைய லைஃப், அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா, சந்த் பார்தை அப்படின்றவர் வந்து பிருத்திவிராஜ ராசு அப்படின்ற புக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது வந்து உதய்பூர் அரண்மனை, ஓகேவா, கட்டடக்கலைக்கு எடுத்துக்கடா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆம்பர் கோட்டை வந்து எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஜெய்ப்பூர், இது முக்கியம், ஓகேவா? ஸோ ஆம்பர் கோட்டை எங்கே இருக்குன்னு கேட்பாங்க, ஜெய்ப்பூர். அடுத்து குவாலியர் அரண்மனை, ஓகே ஓகே. இது வந்து ரக்ஷா பந்தனம் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பெருசாக இல்லை. இது வந்து யாருடைய மரபு பார்த்தீங்கன்னா, ராஜபுத்திரர்களுடைய மரபு, ஓகேவா? ஸோ ராஜபுத்திரர்கள் தான் வந்து இந்த ரக்ஷா பந்தன் ராக்கியை வந்து கொண்டாடிருக்காங்க. ரக்ஷானா ஒன்றும் இல்லை, ரக்ஷா பந்தனை வந்து ரக்ஷா பந்தன் பிடிச்சிருக்காங்க. ரக்ஷானா பாதுகாப்பு, பந்தன்னா வந்து கட்டுதல் அல்லது உறவு, ஓகேவா? ஸோ வந்து பாதுகாப்பு கட்டுதல் அல்லது பாதுகாப்பு உறவுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு சகோதரத்துவத்தையும் அன்பையும் கொண்டாடும் விழாவாகும். ஒரு பெண் ஒரு ஆடவனின் மணிக்கட்டில் ராக்கியை கட்டிவிட்டால் அப்பெண் அந்த ஆடவனை சகோதரனாக கருதுகிறாள் என்று பொருள். அப்படியான ஆடவர்கள் அப்பெண்களை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள், ஓகேவா? வேறு ஒன்றும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து இதை வந்து நம்ம ஒரு இந்தியன் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1905 வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷா பந்தன் விழாவை தொடங்கி வைத்தார். யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அவ்விழாவில் இந்து மற்றும் முஸ்லீம் அவங்க ரெண்டு பேருமே வந்திருக்காங்க. இந்து மற்றும் முஸ்லீம் பெண்கள் அடுத்த சமூகத்தை சேர்ந்த ஆடவர் கைகளில் ராக்கியை கட்டி அவர்களை சகோதரர்களாக ஏற்க வைத்தார். இது, அதாவது இந்து முஸ்லீம்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்த ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிராக இச்செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அழகு 3, இது வந்து குரூப் 2 இருக்குது, முக்கியமானது, கவனிச்சுட்டே வாங்க. தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் வந்து ஒரு திருமண உறவு வந்து தொடங்கியிருக்கு. யாருன்னா முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கும், ஓகேவா, சோழர் ப்ளஸ் கீழே சாளுக்கியர்களுக்கு வந்து திருமண உறவு வந்து தொடங்கியிருக்கு, ஓகே. முதலாம் ராஜராஜனுடைய, ஓகே, அவருடைய மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். யார் அப்படின்னா, குந்தவை வந்து விமலாதித்தனை வந்து மணந்திருக்காங்க. அவர்களின் மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவியை மணந்தார். அதாவது அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிறந்தது தான் வந்து முதலாம் குலோத்துங்கன் ஆவார். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நீங்களே படிங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ஓகே. அடுத்து வந்து சைவத்துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றிருக்கார். ஸோ வந்து அரிகேசரி அப்படின்றவரை வந்து சமணத்திலிருந்து சைவத்துக்கு யார் மாற்றினான்னா திருஞான சம்பந்தர். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், ஓகே. மதம் மாறிய பின்னர் அரிகேசரி சுமார் 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. எண்ணிக்கையை மிகைப்படுத்தி கூறப்பட்டிருப்பினும் சைவத்திற்கு மாறிய பின்னர் அரிகேசியின் சமண எதிர்ப்பு போக்கு சந்தேகத்திற்கு இடமில்லாததும் படுத்துவாங்க, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் அப்படின்னு மார்க்கோ போலோ வந்து ஒரு புகழாரம் வந்து எழுதி வச்சுருப்பியிருக்காரு நம்ம பாண்டிய அரசை பற்றி. இலங்கையோடு சேர்ந்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்கற்களையும், அதாவது மணிக்கற்களை தான் மணிக்கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது என மேலும் கூறுகிறார். தன்னுடைய பயணக்குறிப்பில் சதி, அதாவது உடன்கட்டை ஏறுறது, அந்த நிகழ்வுகள் வந்து இங்கே நடந்தாகும். அரசர்கள் பலதார மனத்தையும் பதிவு செய்துள்ளன, ஓகேவா? நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது, சதி ஆக்ட், அது ரெண்டுமே வந்து இங்கே இருந்திருக்கு, பாண்டிய அரசில் வந்து இருந்திருக்குன்னு சொல்லி எழுதிட்டு போயிருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, விரிவான அளவில் இக்காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து வாட்ஸ்அப் என்பவர் பதிவு செய்துள்ளார். வாட்ஸ்அப் அப்படின்றவர் வந்து ஒரு பதிவு செஞ்சுருக்கார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10,000 மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதியான, மொத்தம் வந்து 10,000 மேலே வந்து குதிரைகளை வந்து இங்கே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த இடம் பார்த்திங்கன்னா, காயலிலும்
ஓகேவா. அடுத்து வந்து இந்திய துறைமுகங்களும் இறக்குமதி ஆயின. அதில் வந்து 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்த குதிரைகளாகும். மொத்தம் 1400 யாருன்னா ஜமாலுதீன் அவருடைய பொறுப்பில் வந்து கொடுத்து நீங்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணி வளர்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு குதிரையுடைய சராசரி விலை வந்து சொக்க தங்கத்திலான 200 தினார்களாகும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. யாருன்னா வாட்ஸ்அப் அப்படின்றவர். ஓகேவா, அவனால்தான் மூணா படம் முடிஞ்சு. ஸோ ஃபைனல் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ஆட் ஆகிருக்குதில். ஓகே, ஃபிரோஸா கோத்தலம் இது ஓகே அது விடுங்க. ஸோ ஓகே, இது வந்து சித்தூர் சூறையாடல் 1303 ரொம்ப முக்கியமான வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் வந்து சித்தூர் கோட்டை. ஓகேவா, இதோட இப்போது ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் நடந்தது தான். யார் யார் பார்த்தீங்கன்னு தெரில, பத்மாவத் படம் அந்த படத்துடைய கான்செப்ட் தான் இது. ஓகேவா, அதாவது அந்த இந்த உண்மையான நிகழ்வு வச்சு தான் வந்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க. சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீன் படைகள் திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டீரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜவுஹர் எனப்படும் சடங்கை நடத்தினாங்க. என்ன மரபுனா ஜவுஹர் அப்படின்ற ஒரு சடங்கை வந்து நடத்தியிருக்காங்க. ஓகேவா, இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியே போர்க்களத்தில் மாழ்வர். அதாவது போர்க்களத்தில் போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ ஃபுல்லாக, அதாவது தோத்துறோம்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக போய் மாழ்வர்னு கொடுத்துட்டாங்க. பெண்கள் தீ புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர். இது வந்து அந்த படத்தில் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பத்மாவத் மூவி. ஓகேவா, அலாவுதீன் கில்ஜி தான் வந்து யாரை தோக்கடிப்பாருன்னா ராஜபுத்திர படைகளை வந்து தோக்கடிப்பார். ஓகே, அடுத்து வந்து இது வந்து ஒரு இதை கொடுத்துருவாங்க நியூஸாக. டெல்லியிலிருந்து தௌலாபாத் செல்ல 40 நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும். பெரும்பாலான மக்கள் தௌலாபாத் புறப்பட்டு சென்றனர், சிலர் ஒளிந்து கொண்டனர். அவர்கள் கண்டுபிடிக்கப்படுகையில் அவர்களில் ஒருவர் வந்து பார்வை அற்றவர்களாகவும் இன்னொருத்தவங்க வந்து பக்கவாத நோயாளியாக இருந்திருக்காங்க. ஸோ அப்படி யாராக இருந்தாலும் பரவாயில்லாமல் கொடூரமாக வந்து தண்டனைக்கு வந்து தண்டனை கொடுத்து அவங்கள வந்து கொன்றுருக்காங்க. ஸோ 8 அல்லது 10 மைல் அளவு பரவி இருந்த அந்நகரை பற்றி ஒரு வரலாற்று அறிஞர் வந்து அனைத்தும் அழிக்கப்பட்டன, நகரத்தின் அரண்மனைகளில் கட்டடங்களில் புறநகர் பகுதிகளில் என எங்கும் ஒரு நாயோ பூனையோ கூட விட்டு வைக்கப்படவில்லை எனும் அளவுக்கு முழுமையாக பாலானது அப்படின்னு சொல்லி கூட்டுருக்காங்க. அந்த முன்னாடி போனால அந்த இமேஜை வச்சு இந்த இது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கலை கட்டிடக்கலை அலை தர்வாசா அப்படின்றத பற்றி கொடுத்துருவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லீம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் இந்த மூணு பேருமே வந்து தங்கள் குடியிருப்பு கட்டடங்களை முதலில் நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கட்டி கொண்டனர். ஸோ மெயினான பிளேஸை வந்து கட்டிக்கிட்டாங்க தங்குறதுக்கு. அவற்றை சுற்றி பேரரசு பாணியிலான அழகுமிக்க மசூதிகளை டெல்லி முஸ்லீம் ஆட்சியாளர்கள் கட்டினர். ஓகேவா, அடுத்து வந்து மசூதிகளும் மதரசாக்களும், அதாவது மதரசாக்கள்னால் கல்வி நிலையங்களும் கட்டட வடிவத்தில் வேறுபட்டிருந்தன. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து பில்டிங்கில் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. குரானில் உள்ள வரிகளை செதுக்கி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்ட கதவுகளும் சுவர்களும் அக்கட்டடங்களுக்கு தனித்தன்மையான தோற்றத்தை வழங்கின. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அக்கட்டடங்களில் வடிவங்கள் பாரசீக பணிகளிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும். ஓகேவா, ஸோ அலங்கார வேலைப்பாடு வந்து இந்திய பாணி, அந்த கட்டடங்களுடைய வடிவங்கள் வந்து பாரசீக பாணி. இதை வந்து கூட்டில் கூட கேட்கலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த பாணியில் வந்து இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதனால் வந்து அப்பாணி இந்தோ சாராசானிக் கலை வடிவம் என அழைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா குதுப் மினார் ஓகே, அலாய் தர்வாசா, குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத்தி மசூதி, இல்துமிஸ், பால்பன் ஆகியோரின் கல்லறைகள் தௌலதாபாத், ஃபிரோஸாபாத் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள் என அனைத்தும் அப்பாணியில் அமைக்கப்பட்டிருந்தன. இது தௌலதாபாத் கோட்டை. ஓகேவா, ஸோ வந்து இதை ரெண்டு முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பாரசீக பாணியில் வந்து கட்டடமும் இந்திய பாணியில் வந்து அதோடைய வேலைப்பாடுகளும் அலங்கார வேலைப்பாடுகளும் வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 7th ஃபஸ்ட் டேம்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு நம்ம. ஓகேவா, ஸோ எல்லாருமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து 6th டுவெல்த்து வரைக்கும் எல்லாமே இருக்கக்கூடிய பாக்ஸை எல்லாத்துக்கும், ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி, அடுத்து வந்து சயின்ஸுக்கும் சரி, அதே மாதிரி பாலிட்டி, சிவிக்ஸ், எக்கனாமி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி தரேன். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் TNBC 100. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சுன்னா சஜஷன்லாம் கமெண்டில் சொல்லுங்கள்.